வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி மேராக்காய் கூட்டு. இதை சவு சவுன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் துவரம் பருப்பு சேர்த்துட்டு இதை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். பருப்பு வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு பருப்பை வேக வச்சுக்கலாம். ஒரு 3 விசில் விட்டால் போதுங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 1/2 கப் துருவிய தேங்காய், 2 பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்செடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு மீடியம் சைஸ் மேரக்காயை இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. காய் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டு காயை வேக வச்சுக்கலாம். காய் இப்போ வெந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சிருக்க பருப்பை சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுதையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம கூட்டை தாளிச்சுக்கலாங்க. இதுக்கு ஒரு பேன் வச்சு 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கறிவேப்பிலை, 2 காய்ந்த மிளகாய், நறுக்கிய சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கியதும் தாளிப்பை நம்ம கூட்டில் சேர்த்திக்கலாம். கடலைப்பருப்பு 1/4 பதம் தான் வெந்திருக்கிறோம். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு கூட்டு நல்லாயிருக்கும். இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, மிக சுவையான சவு சவு கூட்டு தயார். கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி மிச்சம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.